ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம எம்எம் கியூட் சேனலில் அடுத்து பார்க்க போகிறது ஒரு காக்கா கதை. அந்த காக்காவோட ஒற்றுமையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்குதான். அந்த காட்டில் ரெண்டு காக்கா ஃப்ரெண்ட்ஸாக, திக்கு ஃப்ரெண்டாக எங்கே போனாலும் ஒன்று போல் போயிட்டு ஒன்று போல் வருவாங்களாம். அவங்க அப்பா அம்மாவுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சான். இவங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ திக் ஃப்ரெண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த வழியாக ஒரு காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த வடை வந்து தவறி கீழே விழுந்துருச்சு. இந்த கீழே விழுந்ததுக்கு அடுத்து அந்த வடையை எடுக்காமல் அது வாட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த ரெண்டு காக்காவும் அந்த வடையை பார்த்துட்டு, ஏய் இந்த வடை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இந்த வடையை நம்ம எப்படி சாப்பிட்றது, நம்ம வந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாமா இல்லை நான் மட்டுமே சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கு. அப்போது வந்து அந்த வழியாக ஒரு காக்கா போயிருந்திருக்கு. காக்கா காக்கா இங்கே வாங்க, நாங்கள் இந்த வடையை வந்து நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு கிடச்சிச்சு, நாங்கள் இந்த வடையை சாப்பிடணும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அந்த காக்கா சொல்லியிருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் பகுதியாக பிச்சுக்கிட்டு ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே சரி இந்த வடையை வந்து நான் பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா சொன்னிச்சான். உடனே அந்த காக்கா சொன்னிச்சான், இல்லை இல்லை இல்லை, நான் தான் இதை வந்து கட் பண்ணி தருவேன், உனக்கு வந்து சரியாக கட் பண்ண தெரியாது, நீ வந்து உனக்கு கூட கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன், எனக்கு கம்மியாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். இல்லை இல்லை, நான் கரெக்டாக இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, இதை வந்து நீயும் பண்ண வேண்டாம் நானும் பண்ண வேண்டாம், யாராவது சரியாக பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவ்வளோ நாள் ரொம்ப திக்கா சண்டையே போடாமல் இருந்த காக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வடைக்காக பயங்கரமாக சண்டை போட்டிருந்துருக்காங்க. உடனே அந்த வழியாக ஒரு பூனை வந்திருக்கு. உடனே அந்த பூனைக்கிட்ட வந்து, பூனை இங்கே வாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. உடனே, இல்லை இந்த வடை நான் கீழேருந்து எடுத்தேன், இந்த வடையை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த வடையை வந்து ரெண்டு பேரும் பங்கிட்டு சாப்பிட்றதுக்கு முடியலை, சரியாக பங்கிட முடியலை, அதனால் நீங்கள் வந்து சரியாக எங்களுக்கு பங்கிட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே இந்த பூனை என்ன செஞ்சுருக்குதுன்னா, ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வடையை சரியாக பங்கிட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அந்த வடையை வந்து ரெண்டாக பிச்சிட்டாங்க. பிச்சுட்டு அப்படி தூரமாக வச்சு பார்த்துருக்குது அந்த பூனை. பார்த்துட்டு இல்லை இல்லை, இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடி கடிச்சிடுச்சு. உடனே இப்படி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற வடை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இல்லை இல்லை, இந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடி கடிச்சிருக்காங்க. அப்புறம் தூக்கி பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்க வடை வந்து அதிகமாக இருந்திருக்கு. இதே மாதிரி மாற்றி மாற்றி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடிச்சு 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 சாப்பிட்டுடுச்சு. உடனே வடையே இல்லை. உடனே அந்த பூனை சொல்லி, பூனை வந்து வடை தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. உடனே இவங்க ரெண்டுக்கும் ஒரே அழகு போச்சு. நம்மளாம் பிரித்து சாப்பிட்டாலும், நான் அதிகமாக சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீ அதிகமாக சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் இல்லை, வேறு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, சாரி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ திக் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஒரு வடைக்காக இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டோமே, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த ரெண்டு காக்காவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. எதுக்கு ரெண்டு பேரும் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே அந்த காக்கா சொல்லியிருக்கு, இல்லைம்மா இங்கே வந்து ஒரு வடையை வந்து நாங்கள் எடுத்தோம்மா, கீழே கிடந்து சரி சாப்பிடலான்னு சொல்லி எடுத்தோம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் சரியாக பிரிச்சிக்க முடியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமா, அப்போ இந்த சைடு வழியாக ஒரு பூனை வந்துச்சு, அந்த பூனைக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம், இதை ரெண்டாக பகிர்ந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுமா, இப்போ எங்களுக்கு அந்த வடையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ திக் ஃப்ரெண்டு, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. உடனே, இல்லைம்மா நாங்கள் வந்து சரியாக பிரிச்சுக்கிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி தான் இது பண்ணோம். ஓகே பிரிச்சுக்கலன்னா என்ன, ஒரு சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன, நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு விட்டு கொடுக்கணும். சரியா, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே தப்பு பண்ண மாட்டோம். ஓ ஃப்ரெண்டு தானே எதுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப அவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோடதை நம்மளே தான் செஞ்சுக்கணும். யாரையும் நம்பி அந்த வேலையை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இது பலன் கிடைக்காம போயிடும், சரிங்களா? இன்னொரு விஷயம், நம்ம யாருக்குனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை பங்கிட்டு கொடுக்கணும். பங்கிட்டு கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்த ஒரு நல்லொழுக்கம், நல்ல பழக்கம், சரிங்களா குட்டீஸ்? இந்த கதை மூலம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பங்கிட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும், சரிங்களா? தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.